சமீபத்துல சமூக வலைதளத்துல சேர்ந்த நடிகர் சூர்யா இன்று செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல சரியா 10 வருடத்திற்கு முன்னர் மார்ச் 10ஆம் தேதி தான் மாயாவி திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. தன்னை வச்சு முதன் முறையா இயக்குனர் பாலா அந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. இப்ப 10 வருடங்கள் கழித்து நான் ஒரு தயாரிப்பாளரா மாறியிருக்கேன். அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, முதல்ல அந்த படத்திற்காக வைக்கப்பட்ட மீசையிலிருந்து அந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிச்ச நடிகர் விஜயகாந்த் சார் வரைக்கும் அற்புதமான நினைவுகள்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் தான் சந்திச்ச நல்ல தாராளமான மனம் கொண்ட நபர்கள்ல விஜயகாந்த் சாரும் ஒரு நபர்னும், அந்த படத்திற்காக கடைசி நிமிடம் தான் நடிக்க கேட்டதாகவும், உடனே அதுல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம மதிய உணவு கூட சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் நடிச்சு கொடுத்ததா சொல்லியிருக்காரு. மேலும் தன்னுடைய திருமணத்திற்கு அவருக்கு பத்திரிக்கை வைக்க மறந்துட்டதாகவும், பின்னர் அதற்கான வருத்தத்தை அவர்கிட்ட தெரிவிச்ச நல்ல மனதோட தன்னை வாழ்த்தியதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த படத்தினுடைய இயக்குனர் சிங்கம்புலி அவர்களை பத்தி பேசினப்ப, இதுவரைக்கும் தான் சந்திச்சதிலேயே மிக நகைச்சுவையான மனிதர் அவர் என்றும், பிதா மகன்ல தான் நடிச்சிருந்த சக்தி கதாபாத்திரத்துக்காக ரொம்பவே உதவி செஞ்சார்னும், இயக்குனர் பாலாவோட முதல் தயாரிப்புல தான் நடிச்சதை நினைச்சு இன்னும் பெருமைப்படுறதாகவும் சூர்யா அந்த செய்தியில சொல்லியிருக்காரு.